ஆத்தி என்ன அடி பாகிஸ்தானோட பவுலர்ஸை இன்னைக்கு ஆஸ்திரேலியா செதச்சு விட்டாங்களேப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க கடைசியில அவங்களே நினைச்சிருப்பாங்க தப்பு பண்ணிட்டோமோ பேசாம பேட்டிங் கூட எடுத்துருக்கலாம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு டேவிட் வானர் மிச்சல் மார்ஸோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து இருந்துச்சு ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சிருக்காங்க தானே வந்துட்டாங்களோ என்னமோ செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தான் அதிரடியா விளையாண்டு ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துல ஆஸ்திரேலியா இருநூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேல எடுத்தாங்க அப்படி இருந்தும் பாகிஸ்தான் வந்து ஒரு விக்கெட் கூட எடுக்காம ரொம்பவே திணறிட்டு இருந்தாங்க அப்பதான் அப்ரிதி வந்து உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் எப்படியோ மிச்சல் மார்ச வந்து அவுட் பண்ணிட்டாருங்க சரிப்பா அடுத்து வந்து மேக்ஸ்வெல் வந்திருக்காரு ஒரு அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் அவர் உள்ள வந்தவனே ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வெளியே இருந்து ஆர்சிபி ஆர்சிபின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஃபர்ஸ்ட் பால் நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பால்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாரு சுத்த போனவர் வந்து அதே அஃப்ரிதியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு சயின்ஸ் ஆஃப்ரிதி வந்து ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து வந்து அசத்தி போட்டாருங்க அதுக்கு அப்புறம் வந்த பிளேயர்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தலங்க ஸ்டீவ் ஸ்மித்ல இருந்து எல்லாரும் வர நடை கட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா டேவிட் வானர் மட்டும் ஒரு கட்டத்துல வந்து நின்னு நான் அவ்வளவு ஈஸியா அவுட் ஆக மாட்டேலன்னு சொல்லிட்டு மூணு ரன் வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து அவுட் ஆனாரு இன்னைக்கு டேவிட் வானரை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் மோட்ல தாங்க மனுஷன் வந்து விளையாண்டுட்டு இருந்தாரு செஞ்சுரி அடிச்ச உடனே அவர் பாட்டுக்கு வந்து புஷ்பா பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம் வந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாரு மனுஷனுக்கு இல்லாம இருக்குமா ஏன்னா வேர்ல்டு கப்ல வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நாலாவது சதத்தை வந்து இன்னைக்கு அடிச்சு சாதனை வந்து படிச்சிருக்காரு இந்த ஒரு சந்தோஷத்துல அவர் பாட்டுக்கு வந்து துள்ளி குதிக்க வந்து ஆரம்பிச்சிட்டாரு இன்னைக்கு வானர் வந்து அவுட் ஆனவனே மத்த பிளேயர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா யாருமே உருப்படியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க வர நடைக்கட்டம் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஆஸ்திரேலியா ஐம்பது ஓவர் முடிவுல முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன் வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து பார்க்கும் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டா நமக்கு வந்து தெரியும் ஆனா இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்பீடுக்கு இதெல்லாம் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்டிங்ல பேட்டிங் பண்றதை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா நானூறு ரன்னுக்கு மேல வந்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா பின்னாடி வந்த பிளேஸ் யாருமே விளையாடாதனால முன்னூத்தி அறுபத்தி ஏழு ரன் மட்டும் தான் வந்து அவங்க வந்து எடுக்க முடிஞ்சு இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியால ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் மட்டும் தான் வந்து நல்லா இருந்துச்சு மத்தபடி யாருமே ஒரு உறுப்பினரான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல ஆனா இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு இது ஒரு டஃப்பான டார்கெட் மாதிரி தான் வந்து தெரியுது ஆனா சொல்ல முடியாத பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு சாதகமான பிச்சா இருக்கனால அவங்களும் இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த மேட்சை பாகிஸ்தான் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா பாகிஸ்தான் டீமே வந்து பேட்டிங் பண்ணணும் அதை விட்டுட்டு பாபர் அசாம் ரிஸ்வான் வந்து இருக்காருப்பா இவங்க ரெண்டு பேர் பாத்துக்குவாங்கனு சொல்லிட்டு மத்த 플레이ஸ் அசல்ட்டா இருந்தாங்க அப்படினா இந்த மேட்சை பாகிஸ்தானால வந்து வின் பண்ண முடியாது ஆனா இந்த மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்கோரை வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அப்ரீதி தாங்க ஏன்னா மனுஷன் வந்து இன்னைக்கு மேட்ச்ல அஞ்சு விக்கெட்டை வந்து எடுத்து வந்து இதனால தான் ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்